வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு வந்து நான் என்னது எடுத்திருக்கேன்னு பாருங்கள். சிக்கன் லெக் பீஸு குழம்பு வைக்கங்க. இங்கே பாருங்கள், சிக்கன் லெக் பீஸ் குழம்பு வைக்க போகிறோம். தேங்காய் பாலில் தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ லெக் பீஸ் தான் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கிருவோம். இப்போ நான் மஞ்சப்பொடி போட்டிருக்கிறேன். நம்ம மஞ்சப்பொடி போட்டு சுத்தமாக அதில் உள்ள அசடையெல்லாம் நல்லா எடுத்துக்கிருவோங்க. இப்போ நான் தேங்காய் பால் எடுத்து ஊற்றி தான் குழம்பு வைக்க போகிறேன் லெக் பீஸு. தேங்காயை திருவிக்கிறேன் பால் எடுக்கிறதுக்கு. தேங்காவை திருவியாச்சு, இப்போ பால் எடுக்கிறதுக்கு தண்ணியில் ஊற போட்டுக்கிருவோம் திருவன தேங்காவை. இப்போ தேங்காவை நான் ஊற போட்டு வச்சுருந்தேன். இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கிடுவோம். ஏன்னா நாங்கள் நைட்டு டிஃபனுக்கு தேங்காய் பால் ஏ குழம்பு வச்சு சிக்கன் தொடக்கறி குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் நல்லா சூடேறிட்டு, இப்போ கருகப்பட்ட ஏலக்காய், அன்னாச்சி பூவு, இப்போ பிரிஞ்சி எல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வதக்கிக்கிருவோம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிருவோம். நம்ம தாளிக்கும் போதே அந்த வாசமும் அந்த மனமும் நல்லா நம்ம மூக்கை தொலைக்கிற மாதிரி வருதுங்க அந்த வாசம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடுவோங்க. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடுவோம். அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடை மாறத்தட்டிக்கும் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம அம்மிலையே அரைச்சி எடுத்த தக்காளி சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிடுவோம். நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோங்க. இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துக்கிடுவோங்க. நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும்ல அதுக்கு. நம்ம லெக் பீஸை நல்லா கீறி விட்டுக்கிடுவோங்க. அப்போ தான் உள்ளே அந்த சார் இறங்கி நல்லா மசாலாலாம் பிடிக்கும். பாருங்க, நல்லா கீறி விட்டுட்டேன்.
நல்லா வேகணுங்க. அதனால கொஞ்சம் நம்ம அந்த மசாலாவோட நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோட நல்லா விரைய விட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவோங்க. நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம தேங்காய் பால் ஊற்றி மசாலா பொடி சேர்க்கணும். இப்போ நல்லா வேகட்டுங்க. இப்போ வந்து நான் உப்பு போட்டு தாங்க வதக்குனேன். அந்த தக்காளி வெங்காயம் அந்த தாளிச்சது எல்லாமே சேர்ந்து அந்த கறியில் நல்லா பிடிச்சி நல்லா வேகணுங்க. உப்புலாம் நல்லா பிடிக்கணும். அதுக்காண்டி நம்ம இப்போ மூடி வச்சுக்கிடுவோம். இப்போ சிக்கன் வெந்துட்டாலே தட்டை திறந்து பார்ப்போம். இங்கே பாருங்க நல்லா சிக்கன் வெந்துட்டு. இப்போ நம்ம தேங்காய் திருவி எடுத்த பாலை இப்போ தேங்காய் பாலை சேர்த்து மசாலா பொடி போட்டு உப்பு போட்டுருவோங்க. இங்கே பாருங்கண்ணா சிக்கனுக்கு தண்ணியே ஊற்றலை. எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்க. இப்போ தேங்காய் பாலை சேர்த்துக்கிறோம். நல்லா அதில் உப்பு அந்த மசாலாவில் உள்ளது ஃபுல்லாக நல்லா கலந்துருக்குது. இப்போ தேங்காய் நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். பாலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கிடுவோம். சிக்கன் மசாலா பொடி கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிடுவோம். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிடுவோம். ஏண்டா நம்ம தக்காளி வெங்காயம் அரைச்சி ஊற்றும் போது நம்ம கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ நம்ம அதுக்கு கரெக்டாக குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோங்க. இப்போ நம்ம மூடி வச்சுக்கிடுவோம். நல்லா வத்தி கட்டியாக வரையும் இறக்கிடுவோங்க. இப்போ லெக் பீஸ் வந்து நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ மல்லியலையும் புதினாவையும் கொஞ்சம் மேட்டாப்பில் தூக்கிக்கிட்டுக்கிடுவோம். இப்போ லெக் பீஸு குழம்பு ரெடி ஆகிருச்சு. இப்போ இறக்கி வச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுத்துருவோம். நைட்டு ஒரு நல்ல ஒரு டிஃபன். சுட சுட இருக்குதுங்க குழம்பு. கறியை பாருங்க நல்லா மாவு மாதிரி வந்துருச்சு. சுட சுட இருக்குது. நைட்டுக்கு எங்களுக்கு சாப்பாடு வந்து லெக் பீஸ் சிக்கன் சாப்பிட்றோம் குழம்பு வச்சே. உண்மையிலே தேங்காய் பழம் எடுத்து ஊற்றி மசாலாவை சேர்த்து சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டுங்க. லெக் பீஸை தூக்கி கடிக்கலாங்க. சுட சுட இருக்குதே.
சூப்பரா இருக்குங்க டேஸ்ட். நீங்களும் இந்த மெத்தடுக்கு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, உண்மையில அவ்வளவு ஒரு அருமையா இருக்குதுங்க. இப்ப எங்க பாப்பா சொல்லும் எப்படின்னு. இந்த கறி குழம்புக்கும் இந்த சோத்துக்கும் ரொம்ப சூப்பரா. இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க, கமல சொல்லுங்க. இந்த லெப்பீஸுக்கும் குழம்புக்கும் நல்லாவும் இருக்கு சோத்துக்கு, சுவையா இருக்குதா. இப்ப சிவசங்கரி தாத்தாவும் வந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. ஹாய் பாய். இதே மாதிரி நீங்க உங்க வீட்ல செஞ்சு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க, மறக்காம சொல்லுங்க. சோத்த மட்டும் தீங்க விடாதே. பெரியப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு.